ஹலோ கைஸ், வெல்கம் டு போர்க்கி. நவம்பர் 16 ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரீ ஓப்பனா? எஸ், நவம்பர் 16 ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து ரீ ஓப்பன். என்னடா சிரிச்சிட்டே சொல்கிறேன்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நாமெலாம் காலேஜ் கம்ப்ளீட்டட். ஸோ லாக்டவுன்லேருந்து நம்ம 2 வருஷம் ஆகுது. நம்ம லாக்டவுன்லேயே 2 வருஷம் தான் இருக்கிறோம். எனிவே அதோட வழி எங்களுக்கு தான் தெரியும். அண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, டுடே வந்து மீம்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் இருந்தேன், பட் வீட்டில் ரொம்ப சவுண்டாக இருந்தது, எல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க, லேட் ஆகிடுச்சு. எனிவே இந்த மீம்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப இல்லை, நான் ஓவராக பில்டப் பண்ணுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனிவே நவம்பர் 16 ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஓப்பன் அப்படின்னு சொல்லும் போது காலேஜ் பசங்க கூட காலேஜ் போயிட்டாங்க. ஏய் மச்சான், அதை வந்துட்டோம் மச்சான், அதை வர மச்சான், நம்ம டீ கடை போவோம் மச்சான், மச்சான் ஒரு சில்லி அடிப்போம் மச்சான் அப்படிலாம் பசங்க இருப்பாங்க. ஒரு பக்கம் போனீங்க, ஏ மச்சி வந்துட்டேன், நீ எப்படி இருக்கேன், காசிப்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்டடிஸை பார்க்குற பொண்ணுங்களும் இருப்பாங்க. பா இப்போ தான்ப்பா காலேஜே திறந்தாங்கன்ற பொண்ணுங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து வீட்லேயே இருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த சில பேரை தவிர்த்து நிறைய பேர் வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க தான். ஐயோ ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, டெஸ்ட் எழுத முடியாது, ஐயோ காப்பி அடிக்க முடியாது, ஐயோ காப்பி எப்படி அடிக்கிறதுனே மறந்து போச்சு அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த கமெண்ட் வந்து நான் மார்னிங் பார்த்தேன், ஆனால் காப்பி அடிக்கிறது மறந்து போயிடுச்சுன்னா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்கூல் பசங்களை பற்றின ஒரு மீம்ஸ் தான் இருக்கும் காலேஜ் பசங்களை விட. பிகாஸ் காலேஜ் பசங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக காலேஜ் போயிடுவாங்க, அந்த லைஃப் வந்து நல்லாயிருக்கும் காலேஜ் லைஃப். பட் ஸ்கூல் லைஃப் சொல்லும் போது மிஸ்ஸு திட்டினா வாயில் கை வைக்கணும், பேசக்கூடாது வெளியே நீ கேட்பாங்க, பேரண்ட்ஸ் கூப்பிடாத கூப்பிட்டு டெஸ்ட் எழுது இம்போசிஷன் அது இதுன்னு தலைவலியாயிடும். எனிவே இதில் வந்து நம்ம மீம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு மீம் அப்படின்றத விட நவம்பர் 16 ஸ்டூடெண்ட்ஸோட பிளான் என்னவாக இருக்கும், இந்த ஸ்கூல் பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஐடியா பண்ணணுமே ஸ்கூல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷூவை பிச்சிடுமா, ஷூவை பிச்சிட்டாங்கன்னா வீட்டில் ஷூ கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு பிளான் போடுவாங்க. ஷூ பிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கை பிச்சிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க, இல்லைனா டிஃபன் பாக்ஸ் எங்கேயா ஒழிச்சு வச்சிருவோம், அப்புறம் அம்மா கிட்ட சண்டை போடுவோமா, உன்னால் தான் டிஃபன் பாக்ஸே காணாமல் போயிடுச்சு, அதனால் லஞ்ச் இல்லைனா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டை போடுவாங்க. பிகாஸ் நான் சின்ன வயசுல எல்லாம் பண்ணியிருக்கேன், போயிட்டே இருப்பேன், திடீர்னு பேக் அறுத்து விட்டுருவேன், அறுத்து விட்டுட்டு ஆகி வீட்டுக்கு வந்துடும், அழுவாமா பேக் அறுந்துச்சுமா சொல்லுவேன், எங்கள் அம்மா அடிப்பாங்க. அந்த அடியெலாம் வாங்கிட்டு நான் ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருந்திருக்கேன், அதுதான் இனிமேல் எல்லாருக்கும் நடக்க போகுது. ஸோ என்னென்ன ஐடியாலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க தெரியல. திடீர்னு ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட ஸ்கூல் போகவே பிடிக்கலப்பா, அதாச்சும் பண்ணணப்பான்னு சொல்லிட்டு கூட மேலே இங்கு பெண்ணெல்லாம் தெளிக்கிறது, இதை பார்த்த உடனே ஸ்கூலில் வந்து ஒழுங்காக வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, ஃபீஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபீஸ் நம்ம கட்டி தான் ஆகணும். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ஃபீஸ் அப்படின்றத வந்து பாதிக்கு பாதி கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லாருமே வீட்டில் இருந்து தான் நம்மளோட காசை வந்து மந்த்லி மந்த்லி டேட்டா வந்து நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸை வந்து கவனிச்சிருக்கோம். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். பட் யாருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்காது, எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறத விட யூடியூப் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தான் இருந்திருப்பீங்க. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு மீம் என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்பா சாமிங்களா ஸ்கூல் போங்கப்பா அப்போ தான் எங்களுக்கு நிம்மதினு சொல்லுவாங்க. பட் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடு என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தா மொத்தா நீ லீவாக போடுறா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. எஸ் இட்ஸ் ட்ரூ. ஸோ அப்படி சொல்கிற அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க. நீ கொரோனாலாம் இருக்குது நீ போதும், அவ்வளோ நான் பேசுகிறேன் உங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு பிரேமம் படத்தில் வர நிவீன் பாலி அப்பாவும் மாமாவை தெரியல அப்பா தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பேசுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிற அப்பாவும் இருக்கிறாங்க அம்மாவும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் மீம். எனிவே இப்போ பார்க்க போகிற மீம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னு தான். செகண்ட் மீம் என்னென்னா, நவம்பர் 16 முதல் 9ஆம் வகுப்புலேருந்து பிளஸ் 2 வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க, ஹலோ ஓ ஸ்டாலின் சார்களா ஒரு கேஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்டாலின் சார் தெரியும், டிஎம்கே தலைவர். ஸோ அவருக்கு வந்து உடனே கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் இதை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண சொல்கிறாங்க பசங்க. அண்ட் தேர்ட் மீம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நியூஸை கேட்ட பிறகு அப்படியே மனசு உடஞ்சி அப்படியே சதறி போய் கிடக்குறாங்க. ஸோ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க ரெண்டுமே வச்சுப்போமே, அவங்க என்ன சொல்கிறேன்னா, அவர் எப்படி சேம் கேன்சல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹீரோ ஆனாரோ நீங்கள் காலேஜ் ரீ ஓப்பனுக்கு கேஸை போட்டு ஹீரோ ஆகிடுங்க. அது நேம பாருங்களேன் என்ன போட்டு வச்சிருக்காங்க, சுடலே ப்ரோ சொல்லிட்டு. அண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இது வந்து மீம் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் மீம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு போட்டிருக்காங்க, போத் ஸ்கூல் பசங்களுமே வச்சுப்போமே, உயிர் போகிற நேரத்தில் காலேஜ் போய் நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் உயிர் போகிற நேரத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி, உயிர் போகிற நேரத்தில் காலேஜ் போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மீமை போட்டிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் மீம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வடிவேல் சார் வந்து நம்மளோட வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடு தான் நம்மளை சொல்லுது, போ போ எல்லாம் தீபாவளி முடிஞ்சு அப்புறம் ஸ்கூல் காலேஜ் பார்க்க கிளம்பு போ அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் 7 மாதமாக வீட்லேயே இருந்துட்டோம். ஸோ நம்ம வீடு தான் அப்படி சொல்லுது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போங்கப்பா வீட்லேயே இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லுது. அண்ட் சிக்ஸ்த் மீம் என்னன்னா, காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, நம்ம தலைவர்கிட்ட ஒரு உதவி அப்படின்னு கேட்குறாங்க. தலைவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்ற நம்பிக்கையோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் செவன்த் மீம் என்னன்னா, நீதி அரசர்கள் நீதிமன்றங்களுக்கு வராமலே ஆன்லைன் மூலம் தீர்ப்பளிக்கின்றனர், ஆனால் பள்ளி மாணவர்கள் மட்டும் எப்படி ஒரே அறையில் அமர்ந்து
பாடம் படிக்க முடியும், எங்க அண்ணன் எங்க அண்ணன்னு சொல்லிட்டு மீமம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தலைவர் இதை பேசிட்டு இருப்பார் நினைக்கிறேன், பிகாஸ் ரொம்ப தைரியமான ஆள், எல்லாமே ஓப்பன் டாக்காகவே பேசுவார், அவர் கண்டிப்பாக இதை பேசியிருப்பார், அதை தான் இந்த மீமாம் போட்டிருக்காங்க. எனிவே இதுதான் இந்த ஏழு மீம்ஸ். ஸோ இந்த ஏழு மீம்ஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த கைட்லைன்ஸ் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த மீம் இந்த ஃபன்னெல்லாம் விட்டு இந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு போனால் கூட அதுலேயும் ஒரு ஃபன் இருக்கும், ஏ வட்டத்துக்குள்ளே நில்லு, ஏ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் என்ன தான் நீங்கள் வட்டத்தை டிஸ்டன்ஸ் அப்படிலாம் கிடையாது, ஏன்னா நைன்த்துலேருந்து ப்ளஸ் டூன்னு சொல்லும் போது ஜே 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 அந்த 8:00 பெல் அடிக்கிறாங்களா, எல்லாம் கேட் வாசலில் போய் நின்னதாகணும், எல்லாம் ஜே 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 உள்ளே போய் தான் ஆகணும். ஸோ இதுதான் நடக்க போது, கைட்லைன்ஸ் அப்படின்றது எதுவுமே இருக்க போகிறது இல்லை. எப்பவும் போல் காலேஜும் சரி ஸ்கூலும் சரி ஜே 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 நம்ம உள்ளே போக போகிறோம், டே உக்கார போகிறோம், ஜாலியாக ஏ என்னடியாச்சு ஏ என்னடியாச்சு ஏ காசிப்பை பேசலாண்டி, ஏ எஜுகேஷனை பற்றி பேசலாண்டி சொல்லிட்டு கேர்ள்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, பசங்க ஏ மச்சா நான் மச்சா இன்னைக்கு எங்கே போகலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஒரு பக்கம் ஜாலியாக இருக்க போகிறாங்க. அண்ட் எப்படிலாம் கட்ட அடிக்கிறது அப்படின்னும் பிளான் போடுவாங்க. பிகாஸ் அதேமாதிரி டைமிங் ரெடியூஸ் இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் சொல்லலை, அதை பற்றி சொல்லிட்டாங்களே தெரியல. அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸ்கூல் காலேஜ் டைம் வந்து இந்த டைம் தான் இருக்க போது, தினமும் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் கைட்லைன்ஸ் வந்து பார்க்கல, ஸோ இந்த டைமிங் மட்டும். அண்ட் இதுதான் இருக்க போகுது, கைட்லைன்ஸ் வேறு எதுவும் இருக்க போகுதில்ல. இஞ்சி போனால் கிளாஸ் ரூம் வெளியே சானிடைசர் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை பயன் பயன் ஹெல்த்தி நம்ம கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதே வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். சானிடைசர் வந்து ரொம்ப கையில் தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. எனிவே கைஸ், இந்த ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம் என்றது கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து டேரெக்டாக எக்ஸாம் எழுதணும் மார்ச் ஏப்ரல் அப்படின்றதுக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. அது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாருமே டேரெக்டாக எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக. சின்ன பசங்களுக்கும் டேரெக்டாக வைக்க போகிறது கிடையாது, ஏன்னா கொரோனா அப்படின்றது இன்னமும் இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அப்படின்றத மே மந்த் போட்டாங்களா, அந்த மாதிரி அகைன் போட்டுட்டு இருக்காங்க. ரீசன் என்னென்னா அங்கே செகண்ட் வேவ் வருது, தேர்ட் வேவ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ணுறாங்க, தேர்ட் டேஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ரீஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொரோனா அப்படின்ற வைரஸ் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உண்டு, அதுலேருந்து தான் நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். ஆல்ரெடி அந்த ஆன்லைன் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, பிகாஸ் எப்போ என்ன நடக்கணும் தெரியாது. நம்ம ஸ்கூல் பசங்களுக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றதும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொரோனா கேசஸ்லாம் கம்மியாகி கொரோனா இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்தால் மட்டும்தான் டேரெக்டாக எக்ஸாம் அப்படின்றது வைப்பாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸாம் கிடையாது, நீங்க வந்து 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் எழுத போறீங்க. சோ சேம் காலேஜும் அதேதான். அதனால ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா நிறைய பேர் அதை எதிர்பார்க்கறீங்க, வீட்லயே சொன்னாங்கன்னா நம்ம வந்து எழுதிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். பிகாஸ் நம்ம 7 மாசமா ஸ்கூல் போகல, 7 மாசம்ன்றது லீவ்லாம் தட்டி விட்டு 4 மாசம் வச்சிருப்பேன். சோ 4 மாசம் ஸ்கூல் போகல, சோ நம்ம வந்து எதுவுமே தெரியாது. சோ திடீர்னு எல்லாமே படி படி சிலபஸ் முடிக்க மாட்டாங்க, சாப்டர் எதுவுமே கம்ப்ளீட் ஆயிருக்காது. சோ இப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பா நம்மளால முடியாது டைரக்டா எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னா. அப்படி வச்சாலும் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்த மாட்டாங்க, நம்மளால எக்ஸாம் வந்து கரெக்டாக நம்ம முடிக்க முடியும். எனிவே எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் எக்ஸாம் தான் வரும் தோணுது, அதாவது கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆன மட்டும்தான். ஸோ கொரோனா உங்களை காப்பாற்றின மட்டும்தான் ஆன்லைன் எக்ஸாம் வீட்டிலருந்து உங்களால் எழுத முடியும். கொரோனா கேசஸ் கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எனிவே கேஸ், இது எப்படி பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்றது அடுத்து ஃபெப் மார்ச்சில் இல்லை ஃபெப்ல தான் தெரிய வரும். எனவே அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணாலும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அகைன் வந்து 15 நாள் மூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நவம்பர் 16 ஓப்பன் பண்ணுறாங்க, ஸோ நவம்பர் 30 வரைக்கும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது பசங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அகைன் வந்து ஸ்கூல் காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நடந்தது ஒரு 4 days ஓப்பன் பண்ணி. எனவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் யாரும் பயப்படாதீங்க, பி சேஃப் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அதான் இருக்கிற கொஞ்சம் டேஸ் அப்படின்றனால போங்க, சேஃபாக இருங்க, நல்லா படிங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். எனிவே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ அண்ட் டுமாரோ பிக் பாஸ் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் ஷாம், சி டுமாரோ, பை பை.